இந்தோனேஷியாவின் ஜாவா தீவுகளுக்கு அருகில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம், வெளியான அறிவிப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எப்போது நடைபெறும், வெளியான தகவல். சஜித்தை பிரதமராக இணக்கம், இலங்கை அரசியலில் ஏற்படும் மாற்றம். இந்தோனேஷியாவின் ஜாவா தீவுகளுக்கு அருகிலுள்ள கடலில் 7.0 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க புவியியல் பணியகம் இது தொடர்பான அறிவித்தலை உத்தியோகபூர்வமாக வெளியிட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜாவா தீவுகள் அருகே துபன் கடல் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் வலிமையால் சுனாமி அபாயம் உள்ளதா என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை என அமெரிக்க புவியியல் பணியகத்தின் இணையதளம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 36 மணித்தியாலங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய மேல் சப்ரபமுவ தெற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும், கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் இன்று மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. அதன்படி மற்ற பகுதிகளில் மழையில்லாத வானிலை நிலவும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேலும் மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படும் என முன்னாள் தேர்தல் ஆணையாளர் நாயகம் மஹிந்த தேசப்பிரிய நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், சர்வதேச இளைஞர் தினம் அல்லது உலக ஜனநாயக தினத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படும் என எதிர்பார்த்துள்ளோம். உள்ளூராட்சி மன்ற எல்லை நிர்ணய அறிக்கையின் இறுதி வரைவு கையளிக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள பல உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதேச எல்லைகள் மாற்றப்பட்டுள்ளது. இந்த மாற்றங்கள் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அத்துடன் நாடாளுமன்ற சட்டத்தினூடாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்பு மனுக்கள் ரத்து செய்யப்படுமாயின் தற்போதுள்ள நிலைமையில் மாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படும் என மஹிந்த தேசப்பிரிய என்பது கூறியுள்ளார். எதிர்காலத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பிரதமர் பதவியை வழங்க தயாராக இருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழர் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் ரவ் ஹக்கீம் ஆகியோரை அண்மையில் ஜனாதிபதியை சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளனர். இந்த சந்திப்பின் போது இதற்கு முன்னர் இருந்த ஜனாதிபதிமார் சிறு கட்சிகள் குறித்து கவனம் செலுத்தவில்லை, ஆனால் நீங்கள் அதனை செய்கிறீர்கள், எனவே உங்களுக்கு ஆதரவு வழங்குவோம் என கூறியுள்ளனர். அப்போது தனித்தனியே ஆதரவு வழங்குவதை விட கூட்டணி தலைவர் சஜித் பிரேமதாசவையும் இணைத்துக் கொண்டு எனது வேலை திட்டங்களுக்கு ஆதரவு வழங்குங்கள், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித்துக்கு எதிர்காலத்தில் பிரதமர் பதவியை வழங்கக்கூட தயார் என ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து ஜனாதிபதி ரணில் கூறிய விடயம் தொடர்பில் சஜித்திடம் மனு ஹக்கீம் ஆகியோர் எடுத்துரைத்துள்ளனர் எனவும் தெரிய வருகின்றது. இந்தோனேஷியாவின் ஜாவா தீவுகளுக்கு அருகில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம், வெளியான அறிவிப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எப்போது நடைபெறும், வெளியான தகவல். சஜித்தை பிரதமராக இணக்கம், இலங்கை அரசியலில் ஏற்படும் மாற்றம்.